வணக்கம், நமஸ்தே, சலாம் வலைக்கும். வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் டிராவலிங் தமிழன். இன்னைக்கு நம்ம ஆல்பேனியால இருந்து கிளம்பி சர்பியா போக போறோம். நான் இப்போ சிட்டி சென்டர்ல நிக்கிறேன். எனக்கு பின்னாடி இருக்கிற மினி பஸ்ல தான் நம்ம திரான ஏர்போர்ட் போக போறோம். இந்த மினி பஸ்ல நான் வெறும் 300 லேக் தாங்க பே பண்றேன். 300 லேக்னா இந்தியன் கரன்சில 210 ரூபா. இதுவே நான் கேப்ல போனேன்னா 2000 ரூபா வேற வாங்குவாங்க. திரானா சிட்டி சென்டர்ல இருந்து ஏர்போர்ட் வர 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் கண்டிப்பா இருக்குங்க. நீங்க டாக்ஸில போகாம மினி பஸ்ல போனீங்கன்னா நிறைய காசை சேவ் பண்ணலாம். என்னடா ஆல்பேனியாவோட வெறும் 5 வீடியோஸ் தானே போட்டிருக்கேன், அதுக்குள்ள கிளம்பிட்டேன்னு கேட்குறீங்களா? ரஷ்யாவிலேருந்து சர்பியா போகிறது தாங்க என் பிளானு. ஆனால் ஆல்பேனியா வீசா ஃப்ரீன்னு தெரிஞ்ச உடனே இந்த சான்ஸை எப்படி மிஸ் பண்ணுறதுன்னு தாங்க ஆல்பேனியா வந்துட்டு இங்கேருந்து சர்பியா போகிறதுக்கு பிளான் பண்ணேன். நம்ம லக்கேஜாக பஸ் டிக்கியில் வச்சாச்சு. இதுக்கு நான் ஒன்றுமே எக்ஸ்ட்ரா பே பண்ணலங்க. வெறும் 1.5 மணி நேரத்துலேயே சிட்டி சென்டர்லேருந்து ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டேன். என் ஃப்ளைட்டு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க இருக்குது. நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு ஃப்ளை பண்ணும்போது எப்போவும் ஏர்போர்ட் சீக்கிரமாக வரது தாங்க சேஃபு. ஏன்னா இமிக்ரேஷன்லேயும் கொஞ்சம் டைம் ஆகும். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து 10 நிமிஷத்தில் எனக்கு போர்டிங் பாஸும் கிடச்சிடுச்சு. ஒரு வழியாக நம்ம இமிக்ரேஷனும் கிளியர் பண்ணிட்டோம். நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணாலும் 2 இமிக்ரேஷன் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஒன்று வந்து நீங்கள் ஃப்ளைட் போர்டு பண்ணும்போது, 2வது நீங்கள் அந்த கண்ட்ரி ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே ஏர்போர்ட்டில் ஒரு இமிக்ரேஷன் இருக்கும். ஆல்பேனியாவில் இமிக்ரேஷன் ஸ்மூத்தாக தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. எப்படி ஆல்பேனியா வீசா ஃப்ரீ கண்ட்ரியோ அதே மாதிரி சர்பியாவும் வீசா ஃப்ரீ கண்ட்ரி தாங்க. நம்ம இந்தியன்ஸ் வீசா இல்லாமல் சர்பியா ட்ராவல் பண்ணலாம். இது ஆல்பேனியா இமிக்ரேஷனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் சர்பியாவோட கவர்மெண்ட் வெப்சைட் எடுத்து அவங்களுக்கு காட்டினதுக்கப்புறம் தாங்க அவங்க நம்பினாங்க. இருந்தாலும் அவங்க என்ன விடலைங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட ஹோட்டல் புக்கிங்ஸ், ட்ராவல் இன்சூரன்ஸ், ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தாங்க என் இமிக்ரேஷன் கிளியர் ஆச்சு. நான் எப்பவும் சொல்கிறது தாங்க, நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இமிக்ரேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக கிளியர் ஆகும். போர்டிங் கேட்லேருந்து வெறும் 20 மீட்டர் தூரத்தில் தாங்க நம்ம ஃப்ளைட் இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளை பஸ்ஸில் கூப்பிட்டு வந்தாங்க. நான் இப்போ ட்ராவல் பண்ணுற ஏர்லைன்ஸோட பேர் ஏர் சர்பியா. இது ரொம்ப சின்ன ஃப்ளைட்டுங்க. ஏன்னா வெறும் 2 மணி நேரம் ஜர்னி தான். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாதி சீட்ஸ் காலியாக தாங்க இருந்துச்சு. அதான் நான் விண்டோ சீட்டில் வந்து உட்காந்துட்டேன். நம்ம ஃபைனலாக சர்பியாவோட கேபிட்டல் சிட்டி பெல்கிரேட் ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். சர்பியா இமிக்ரேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. என்கிட்ட அவங்க ஒரு டாக்குமெண்ட் கூட கேட்கல, அது ஏன்னு தெரில. இருந்தாலும் நீங்கள் வரும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸும் கையில் வச்சுக்கோங்க. ஃபைனலி வெல்கம் டு சர்பியா. இங்கே மொத்தமாக 1, 2, 3, 4, 5, 6, 7 சர்பியன் கரன்சி கொஞ்சமாச்சும் என் கையில் இருக்கணுங்க. ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம கார்டு செல்லாது. அதான் நான் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் ஏர்போர்ட் ஏடிஎம்லேருந்து வித்ட்ரா பண்ணேன். அதாவது இந்தியன் கரன்சில 3600 ரூபா. நம்ம இந்தியன் ருபீஸோட வேல்யூ சர்பியன் தினார்ஸோட கொஞ்சம் அதிகம் தாங்க. ஸோ சர்பியாவில் நீங்கள் சீப்பாகவே ட்ராவல் பண்ணலாம். பெல்கிரேட் ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கேருந்து சிட்டி சென்டர் போகிறதுக்கு 1.5 மணி நேரத்தில் ஒரு பஸ் வருங்க. பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குன்னு நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க. இதுவே நீங்கள் கேபில் போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 ரூபா ஆகும். நீங்கள் நிறையா பேர் இருந்தீங்கன்னா டாக்ஸியில் கூட போகலாங்க. ஆனால் நான் சோலோ ட்ராவலர், நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணி போகிறது தாங்க கரெக்ட். பெல்கிரேட் ஏர்போர்ட்லேருந்து பஸ் நம்பர் 72 நம்மளை சிட்டி சென்டர் கொண்டு போய் விடும். பஸ் நம்பர் விச் யூ ஹேவ் டு போர்ட், பஸ் நம்பர் 72 அண்ட் திஸ் இஸ் தி பஸ் ஸ்டாப். Thank you.
இந்த பஸ் டிக்கெட் வெறும் 180 சர்பியன் தினார்ஸ், அதாவது இந்தியன் கரன்சியில் 107 ரூபா. நீங்கள் டாக்ஸியில் போக விரும்புனீங்கன்னா இங்கே எண்டெக்ஸ்கோன்னு ஒரு ஆப் இருக்குங்க, அதில் தான் நீங்கள் டாக்ஸி புக் பண்ண முடியும். நான் சிட்டி சென்டர் வெறும் 1.5 மணி நேரத்திலே வந்து ரீச் ஆகிட்டேன். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போனால் நம்ம ஹாஸ்டல் ரீச் ஆகிடலாம். ஆனால் நம்மக்கிட்ட தான் பெரிய லக்கேஜ் இருக்குது, அதான் நான் எண்டெக்ஸ்கோ ஆப் யூஸ் பண்ணி ஒரு கேப் புக் பண்ணிட்டேன். உங்ககிட்ட தான் சிம் கார்டே இல்லையே, அப்புறம் நீ எப்படி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி கேப் புக் பண்ணேன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு பின்னாடி இருக்கிற மெக்டானலோட ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணி தாங்க நான் கேப் புக் பண்ணேன். வெறும் 4 நிமிஷத்தில் நம்ம டாக்ஸி வந்துடும். இந்த டாக்ஸிக்கு நான் பே பண்ணது வெறும் 110 ரூபா தாங்க. கேப் வரதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி இருக்கிற லோக்கல் பேக்கரியில் போய் ஒரு புரேக் வாங்கலாமா? சால்ட்டி சால்ட் சால்ட்டி யா சீஸ் யா தட் இஸ் ஓகே யா பர்ஃபெக்ட் யா சீஸ் ஓகே வாட் யா ஒன் சம்திங் யா டேக் அவே தேங்க் யூ தேங்க் யூ. ஒரு வழியாக நம்ம கேபும் வந்துடுச்சு. I thought it's like winter. No, it's not winter yet. Okay. But 10-15 days, it's winter. Yeah, it's so cold, even if it's not a winter. But it is not locked down, right? Everything is open. Pubs, yes, yes. Bar, restaurants, yes, cafes. Yes, restaurant, everything is open. So that if you have a vaccine or PCR, it's okay. You can go. Yeah, I have both now for now. Mm-hmm. I have PCR also. இன்னொரு முக்கியமான விஷயங்க, சர்பியாவில் நைட்டு ஃபுல்லாக பப்ஸ் பார் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்கும். ஆனால் உங்ககிட்ட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னா எங்கேயுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த உலகத்தில் யாருக்கு தாங்க இந்தியன் சாப்பாடு பிடிக்காது? நம்ம டிரைவர் கூட இந்தியன் சாப்பாடோட பெரிய ஃபேன்னு சொன்னார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. Your food is best. Very tasty, right? I know cheese naan, you know? Yeah, cheese naan. நம்ம டிரைவர் அண்ணா கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது டைம் போனதே தெரியலங்க. அதுக்குள்ள நம்ம ஹாஸ்டல் வந்து ரீச் ஆயிட்டோம். இதான் நம்ம பெட்டு, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ரூமுக்கு வெளியே பாத்ரூமும் இருந்துச்சு. இதுதாங்க ஷவர் ஏரியா, இங்கே நீங்கள் குளிக்கலாம். இதோட நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த ஆல்பேனியா டு சர்பியா ஜெர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ட்ரீம் பிகர், அச்சீவ் பிகர் அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவிட்டி. ஹேவிங் செட் தட், சைனிங் ஆஃப், உங்கள் ட்ராவலிங் தமிழன்.